वेलकम बैक टू माय चैनल इनकी नाम என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அரிசிலே சூப்பரா ஒரு ஹல்வா தாங்க ரெடி பண்ண போறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் நம்ம அந்த ஸ்கீம்லயே தான் பண்ண போறோம் ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் இதுக்கு என்ன வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சாதத்துக்காக யூஸ் பண்ற அரிசி தாங்க உள்ள யூஸ் பண்ணிக்கிறோம் இது ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணில ஊற வச்சா தான் நமக்கு இது பவுடர் பேஸ்ல கிடைக்கும் அதுக்கு அப்புறம் ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் கொஞ்சம் 2 முட்டை அரிசி அளவுக்கு சேம் सुगर एंड कपाल रेपाल नम्बर मुझसा यूस पड़माटो कुछ पदत्त मादी नम्बर ऊतिकल रे पार्टा नम्बर अरेचिकल कुछ अरसि मुट अदर तेपाल नम्बर कुछ कुछ विट नम्बर ग्रेंड पड़पो अधिकम विड़ा नम अरसि वोवरी सादत्तुक्कु यूस पण्णनाल नींगा फर्स्ट अरसियै तनिया कूड नल्ला पाउडर आक्किट्टु अदुक्कप्पறம் எல்லாம் मिक्स பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் என்னோட அரிசி வந்து சீக்கிரமா கிரைண்ட் ஆகறனால நான் எல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இந்த பதத்துக்கு வந்தா போதும் நமக்கு கரெக்ட்டா இருக்கும் ரொம்ப திக்காவும் வேண்டாம் ரொம்ப லிக்விடாவும் இருக்க வேண்டாம் சோ தேங்காய் பால் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம விட்டுக்கலாம் இதுல நான் எனக்கு 1.5 கப் தேங்காய் பால் தான் இல்ல தேவைப்பட்டுச்சு அப்புறம் ஏலக்காவை கொஞ்சம் இடிச்சி இதல நான் சேர்த்துக்கறேன் இத எப்படி நம்ம ஸ்டீம் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இட்லி தட்டல தாங்க இந்த இட்லி தட்டை அப்படியே ரிவர்ஸ்ல வச்சுக்கோங்க அடியில தண்ணி ஊத்து அடியில இருக்கிற தட்டை மட்டும் இப்படி ரிவர்ஸ்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஒரு பிளேட் தாங்க இதுக்கு யூஸ் பண்ண போறோம் இந்த பிளேட்ல நீங்க நெய் இல்ல பட்டர் ஏதாவது ஒண்ணு நீங்க இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த மாவு வந்து பிளேட்ல ஒட்டாம சூப்பரா ஹல்வா வந்து தனியா வந்துரும் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க இட்லி தட்டல வச்சிருங்க இதுக்கு அப்புறம் நம்ம கலக்கி வச்சிருக்கிற இந்த ஹல்வா மாவை வந்து இதல நம்ம இந்த பிளேட் முழுசு வர மாதிரி விட வேண்டாம் நம்ம இந்த மாதிரி பாதி அளவுக்கு பாதி அளவு மட்டும் விட்டா போதும் இது ஒரு கரெக்ட்டா ஒரு 5 இல்லது 7 மினிட் ஒரு 7 நிமிஷத்திலே இது வந்து நமக்கு ரெடி ஆயிரும் அதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லது ஒரு நைஃபால நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாம இருக்கணும் ஒட்டாம இருந்துச்சுனா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் நம்ம அரிசில வந்து சூப்பரான ஒரு அல்வா அதுவும் இந்த மாதிரி நீராவிலே ரெடி பண்ணியாச்சு இது எல்லா சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஏத்த ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி வீட்ல இருக்கிற கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம பண்ணியாச்சு கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிட்டு நம்ம பீஸா எடுத்துக்கலாம் எடுக்கும்போது அது எதுவுமே நம்ம ஆயில் வந்து தடவிறதுனால எதுவுமே ஒட்டாம நமக்கு சூப்பரா வந்துரும் இது ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை இப்படி சூடா இருக்கும்போதே நமக்கு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பொதுவா நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீம்ல வேகற எல்லா சாப்பாடுமே நமக்கு ரொம்ப ஹெல்தியான ஒண்ணு குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க लाइक पन्नुंगा कमेंट पन्नुंगा नम्मा अरसी हलवा रेडी।